நம்ம ஃபேஸ்க்கு வந்து நல்ல கலர் கொடுக்குற ஒரு ஃபேஸ் பேக் பற்றி தான் சொல்ல போகிறேன். அதுக்கு வந்து இந்த இங்கே பாருங்கள் இந்த பொடி, இது வந்து கஸ்தூரி மஞ்சள், பாசிப்பயிறு, கடலை மாவு, ரோஜா இதழ், ஆரஞ்சு பழத்தோல், இந்த இவ்வளோத்தையும் நல்லா காய வச்சு பொடி பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து நம்ம தேவையான அளவு எடுத்துக்கலாம். எனக்கு வந்து 1.5 டீஸ்பூன் தேவை. அதுக்கப்புறம் இதுக்கு வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். சாதாரண கோகோனட் ஆயில் வாங்குவதில் கிடைக்கல அந்த ஆயில் தான். அப்புறம் தேவையான அளவு தண்ணி கொஞ்சமாக கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம ஃபேஸ் பேக்காக மட்டும்தான் போடணும்னு அவசியம் இல்லை. இது நம்ம டெய்லியும் குளிக்கும்போது சோப்புக்கு பதிலாக இதை போட்டு டெய்லியும் குளிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது நீங்கள் 1 மாதம் தொடர்ந்து இதை போட்டு குளிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். நல்ல ஸ்கின் வந்து நல்ல க்ளோயிங் ஆகும், நல்ல பிரைட்டாகவும் ஆகிறது உங்களுக்கே வித்தியாசம் தெரியும். அதனால் இதை டெய்லி குளிக்கும்போது சோப்புக்கு பதிலாக இதை போட்டு தேய்ச்சி நல்லா குளிக்கலாம். இல்லை முடியாதவங்க வந்து இதை டெய்லியோ வாரத்துக்கு ஒரு நாள் உங்களுக்கு எப்பப்போ டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் ஃபேஸ் பேக்காக போட்டுக்குங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். தொடர்ந்து போடுங்க, நல்ல சேஞ்சஸ் தெரியும். வந்து கழுத்து, கைகள், பாடி ஃபுல்லாக குளிக்கும்போது பாடி ஃபுல்லாக கூட போட்டுக்கலாம். மற்ற நேரம் நீங்கள் உங்களுக்கு எப்படி வசதியோ எப்படி டைம் கிடைக்குதோ அதை பொறுத்து பண்ணுங்கள். ஆனால் இது நல்ல சேஞ்சஸ் கிடைக்கும், நல்ல ரிசல்ட் இருக்கும். நார்மலாக ஃபேஸ் பேக்காக போடும்போது சும்மா அப்படி அப்ளை பண்ணாமல் ஒரு மசாஜ் பண்ணிவிட்டு அப்புறம் அப்படி விட்டுருங்க. போட்டுட்டு ஒரு மசாஜ் பண்ணுங்க. வந்து இந்த முன்னாடி கழுத்து, பின்னாடி கழுத்து, இங்கே உள்ள கருப்புகள் எல்லாம் போகும். உங்களுக்கு டைம் இருந்துச்சு அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். இப்போ ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. அந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விட்டுடலாம். எவ்வளோ நிமிஷம்னு கிடையாது, உங்களுக்கு லைட்டாக ட்ரை ஆகுற மாதிரி தெரியும். அந்த மாதிரி கொஞ்சம் ட்ரை ஆகவும் நீங்கள் அதை வாஷ் பண்ணிக்க வேண்டியதுதான். நல்லா தேய்ச்சி வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு தண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணிவிட்டு நல்லா ஒரு தேய்ச்சி விட்டுருவோங்க. பாருங்க, ஸ்கின் நல்லா சாஃப்டாகவும் நல்ல க்ளோயிங் ஆகும் உங்களுக்கு தெரியும். இது வந்து நீங்கள் சோப்புக்கு பதிலாக யூஸ் பண்ணாலும் போதும், இல்லைன்னா சோப்பு போட்டுட்டு யூஸ் பண்ணுங்கள். எப்படியா டெய்லி யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.